Sería la corte entera. The commander kara media vargalku Pothineni stalna vargalku first time tamil press sandhikira so ellarku vanakkam first Pothineni stalan sir thank you so much for coming kooptu onne vandinga unga pathi onnu solnom generally namba தப்பு பண்ணால் அந்த விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லது பண்ணால் ஸ்ப்ரெட்டே ஆகாது பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த டைமில் சோஷியல் மீடியா டைமில் நீங்கள் பண்ண நல்லது இந்த தமிழ்நாட்டில் பண்ண நல்லது அங்கே ஆந்திரா தெலங்கானா வரைக்கும் கேட்குது ஸோ எவ்வளோ நல்லது பண்ணால் அவ்வளோ சவுண்டு வரும்னு இப்போ தான் தெரியுது ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் லான்ச்சிங் திஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியல அவ்வளோ இருக்குது ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் டிஎஸ்பி டிஎஸ்பி அண்ட் ஐ இது எங்களோட ஏழாவது படம் ஆனால் இந்த படம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது எதுக்குன்னா இப்போ வரைக்கும் சிக்ஸ் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் தெலுங்கில் வந்தது இந்த படம் மட்டும் எல்லா சாங்ஸும் ஃபஸ்ட்டு தமிழில் வந்துச்சு ஸோ எல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு கேட்குறது அண்ட் ஹிஸ் வின் நோ ஹீஸ் நோன் மீ சென்ஸ் ஐ வாஸ் 17 சின்ன பையன்லேருந்து தெரியும் அண்ட் இட்ஸ் அ வெரி லாங் ட்ராவல் அண்ட் ஹீஸ் பீன் லைக் மை எல்டர் பிரதர் ஸோ நான் ஃபஸ்ட்டு தமிழில் லான்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க அண்ட் தேங்க்யூ தேவி யூ ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட் அண்ட் நாங்கள் பண்ண எல்லா படமும் மிகப்பெரிய ஹிட்ஸ் அங்கே ஆடியோ ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அது கண்டிப்பாக நம்புகிறேன் அண்ட் இந்த படத்தோட சாங் பார்த்துருக்கீங்க இப்போ தான் ஸோ அந்த லாவிஷ் செட்ஸு அந்த சாங் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது நம்ம சிட்டூரி சார் அண்ட் பவன் சார் எங்கள் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் இப்போ இப்போ தான் வராங்க நியூ ப்ரொடியூசர்ஸ் ஆனால் வரும்போது ஒரு சவுண்டோடு வராங்க வாரியரோட அதுவும் தமிழ் தெலுங்கு பைலிங்கில் வராங்க ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார் அண்ட் அப்படியே தமிழில் நம்ம போஸ் சார் நீங்கள் எப்போ தூங்குறீங்கன்னு தெரியல டே அண்ட் நைட் பண்ணிட்டே இருக்கீங்களே பட் தேங்க்யூ ஸோ மச் சார் ஒன்றே ஒன் போஸ் சார்னால் அப்படியே நம்மளை ராஜா மாதிரி பார்த்துப்பாருன்னு ஒரு சின்ன இது வந்துச்சு இப்போது அண்ட் சுஜித் சார் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அப்படி காமிச்சிட்டிங்க ஸோ அந்த லேபிஷ் செட்ஸை சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல அப்படி காமிக்கிற சினிமாட்டோகிராஃபர் கூட வேணும் ஸோ அவர் லூசிஃபர் பண்ணார் ஸோ அப்படியே அவ்வளோ நல்லா காமிச்சாங்க அண்ட் கிருதி ஷெட்டி யூ பின் யூ எக்ஸ்ட்ரீம்லி பிரிட்டி எஸ்பெஷலி அந்த டுட்டு டுட்டுலாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு பண்ண மாதிரி இருக்குது ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கா அண்ட் இட்ஸ் பின் ஃபேன்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ இது ஆக்சுவலி லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஓப்பனிங்லாம் பண்ணலாம்னு நினச்சோம் அந்த கோவிட்னால பண்ண முடியல ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்குது ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி இருக்குது எந்த கரெக்டாக எனக்கும் தெரியல எப்படி பேசணும்னு படம் பற்றி நிறைய பேசக்கூடாது சாங் பற்றி பேசணும் நான் எல்லோரும் வந்துட்டேன் அண்ட் ஆதி பிரதம் இந்த படத்துக்கு ப்ளஸ் ஒரு காயினில் ஹெட்ஸு டெயில்ஸ் மாதிரி இருந்தால் தான் அது ஒரு காயின் சொல்லுவாங்க ஸோ லிங்குசர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஆதி பேர் சொன்னோடனே அப்படியே எக்ஸைட் ஆகிட்டேன் எதுக்குன்னா அவருக்கு தெலுங்கில் ஒரு படம் பண்ணார் சரி பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வில்லன் ரோல் பண்ணல எதுக்குன்னா அங்கே ஹீரோவாக நிறைய படம் நடிக்கிறாருங்க ஸோ ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க அப்படியே கெட்டப்போடு வந்துட்டாங்க கெட்டப்லாம் காமிச்சாங்க என்ன பண்ணுறாங்களா டேட் செட் ஆச்சுன்னா அப்படியே லுக்கோடு காமிச்சாங்க அந்த பல்லு அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஹேட்ஸ் ஆஃப் யூர் டெடிக்கேஷன் அண்ட் லிங்கு சார் என்ன சொல்லணும் எவ்வளோ சொல்லணும் அதை பற்றி லிங்கு சார் கேரக்டர் பற்றி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஜென்ரலி நம்ம பற்றி பேசும்போது அவ்வளோ தெரியாது சும்மா ஏதோ சாதாரணமாக அப்படி பேசும்போது சடனாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த திங்கிங் ப்ராசஸ் அவர் யாருன்னு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு ஸோ ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் ஆதி சார் வந்து ஒரு வாட்டி லிங்கு சாரை கேட்டாங்க எல்லாம் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் அப்படிலாம் போயிட்டுருக்கு சார் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் ஸ்டாக் மார்க்கெட் ஏதாவது பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் அப்போ எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காமிச்சார் அவரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ எனக்கு உடனே எங்கள் பெரியப்பா ஞாபகம் வந்தார் எதுக்குன்னா ஐயோ சொத்து சேர்க்கறது காசு இல்லையா சினிமா எடுக்கிறது தான் காசு வேணும்னு எப்பவுமே சொல்லிட்டுருப்பாரு ஸோ அந்த கேரக்டர் அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் நீங்கள் ரெண்டும் பேசுகிற நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷன்லேயும் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் யாருன்னு அண்ட் என்ன அப்படியே ஒரு சொந்த புள்ள மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே காமிச்சார் ஃபஸ்ட் டைம் தமிழில் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட அப்படி பார்த்து ரொம்ப கேர் எடுத்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் லைஃப்பில் நான் முதல் தடவை பார்த்த படம் தியேட்டரில் பார்த்து திருப்பியும் அப்படியே வெளில போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு சென்னையில் தான் வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பியும் வந்து அந்த படம் வந்து ரன்னு ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸோ சின்னப்பிள்ளை நானும் கொஞ்சம் கமர்ஷியல் படம் வந்த இதுதான் ஸோ யா அண்ட்
நான் தமிழ் படம் எப்படி நான் ஆக்சுவலி இங்கே தான் வாழ்ந்தேன், சென்னையில் தான் வாழ்ந்தேன் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு படத்தில் தமிழில் தான் பண்ண வேண்டியது, ஆனால் நிறைய படங்கள் அப்படியே புஷ்ஷாய் ஒரு பாயிண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறோம் தமிழில் பண்ணணும்னு நினச்சோம், அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இங்கே வரலாம்னு நினச்சோம், இப்படி ஆச்சு ஓகே குட். தெலுங்குல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி தமிழ்லையும் பண்ணணும்னு எப்படி இருந்தது, என்னடா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த பை லிங்குவலில் தான் பண்ணணும்னு அப்படி எழுதியிருக்காரு. ஸோ பை லிங்குவல் தான் ஏ சார் காப்பிரைட்ஸ், ஆமாம் அதேவியோட காப்பிரைட்ஸ் தான் அது. ஸோ இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாம் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்டில் பேசுவேன். இப்போதுக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங் அண்ட் ஐல் டேக் யூ பிளெஸிங்ஸ் இன் டீப். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ பிரதர். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்து அடையட்டும்.